ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு இயல் நாளில் இருக்கக்கூடிய துன்பம் வெல்லும் கல்வி, அதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். அதாவது கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற விஷயத்தை படிக்கிறதோடு நிப்பாட்டிக்காமல் நம்ம வாழ்க்கையிலேயே வந்து பயன்படுத்தணும். நம்ம படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அறநெறியை வந்து பின்பற்றணும், அதாவது நல்ல விஷயத்தையே பண்ணணும், நல்லதை நம்ம வந்து பழகணும், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து படிக்கிறதோடு மட்டும் நிப்பாட்டிடாமல் நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்காங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ செய்யுள பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. ஏட்டில், அதாவது புத்தகத்தில் படித்ததோடு நம்ம வந்து நிப்பாட்டிடக்கூடாது. அதை ஏன் படித்தோம் அப்படிங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கிற விஷயத்தை வாழ்க்கையில் பயன்படுத்தி அதால் நம்ம வந்து பயன்பெறணும், அதான் வந்து சொல்கிறாங்க. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி அறநெறிகள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து பின்பற்றணும், அதை மீறி நடக்கக்கூடாது அப்படிங்காங்க. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நல்லவர்கள்லாம் வந்து நம்மளை திட்டுற மாதிரி, ஸோ நல்லவர்கள் வந்து எப்போ திட்டுவாங்க, நம்ம தப்பு பண்ணால் திட்டுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் திட்டுற மாதிரி நம்ம வந்து வளரக்கூடாது அப்படிங்காங்க. அதான் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மூத்தோர் சொல் வார்த்தை, பெரியவங்க சொல்கிறத நம்ம வந்து கேட்கணும், அவங்க வார்த்தையை மீறி நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. நம்ம வந்து நல்ல பண்பிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல அறநெறியில் அதை தான் வந்து பின்பற்றி இருக்கணும், அதை தவிர வேறு எதையும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, அதாவது நம்ம வந்து மற்றவங்களோட பொருளை, மற்றவங்களோட செல்வத்தை, இல்லை மற்றவங்களை நம்பி நம்ம வந்து வாழக்கூடாது. தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது, அதே மாதிரி வந்து தன்மானம் இல்லாதவங்க கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து சேரக்கூடாது அப்படிங்காங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மூத்தோர் சொல் வார்த்தை, பெரியவங்க சொல்கிறத நம்ம வந்து கேட்கணும், அவங்க வார்த்தையை மீறி நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. நம்ம வந்து நல்ல பண்பிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல அறநெறியில் அதை தான் வந்து பின்பற்றி இருக்கணும், அதை தவிர வேறு எதையும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, அதாவது நம்ம வந்து மற்றவங்களோட பொருளை, மற்றவங்களோட செல்வத்தை, இல்லை மற்றவங்களை நம்பி நம்ம வந்து வாழக்கூடாது. தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது, அதே மாதிரி வந்து தன்மானம் இல்லாதவங்க கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து சேரக்கூடாது அப்படிங்காங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், அதாவது நம்ம வாழ்க்கையில் கல்வி கற்றோம் அப்படின்னா வந்து துன்பமே வராது. அப்பேற்பட்ட துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வியை நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படிங்காங்க. நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், அதுவே நம்ம வந்து சோம்பேறியாக வந்து இருக்கக்கூடாது, அந்த சோம்பலையே கொல்லக்கூடிய திறன் நம்மக்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்காங்க. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேணும், நம்ம வந்து தேவையில்லாமல் வம்பு பண்ணுறது, மற்றவங்க நம்ம தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரியான குணம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து விட்டுறணும் அப்படிங்காங்க. அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டுட வேண்டும், வான்முகட்டை அதாவது நம்மளோட அறிவு வளர்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்காங்க. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். நம்ம வந்து வெற்றி மேலே வெற்றி பெற்று நிறைய விருது வாங்கிறதுக்கு மேதைகள் சொன்னதை நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்காங்க. ஸோ வந்து நம்மளோட அறிவில் சிறந்தவங்க, அறிவாளிங்க, அவங்க சொன்னதால் நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்காங்க. பெற்ற தாயின் போலும் நீ பிறந்த மண்ணின் போலும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்துட வேண்டும். ஸோ நம்ம பெற்ற தாயை நம்ம வந்து புகழ் சேர்க்கணும் அப்படிங்காங்க. அதே மாதிரி நம்ம பிறந்த மண், நம்ம பிறந்த இடத்தையும் நம்ம வந்து பெருமை சேர்க்கணும். உன்னோடு வாழ்ந்துட வேண்டும், அதாவது வற்றாமல் உன்னோடு வாழ்ந்துட வேண்டும். அந்த புகழ் பார்த்தோம் அப்படின்னா என்னையுமே நம்மக்கிட்ட குறையாமல் நம்ம வந்து வாழணும் அப்படிங்காங்க. அவ்வளோதான். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஈஸியாக நம்ம வந்து ஷார்ட்கட்டில் ஞாபகம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த செயலோட பேர் என்னது, துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ அப்போ துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னா நம்ம வந்து கல்வியை கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து வாழ்க்கையில் பெரிய ஆளாயிருவோம்,
ஈஸியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பொண்ணு கொடுப்பாங்க, கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆயிடலாம். அப்போ துன்பம் வெல்லும் கல்வி, அப்பேற்பட்ட கல்வியை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கல்யாணம் ஆயிரும். ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இதை நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம், அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம வந்து நூல்வெளி வந்து பார்க்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்த்தோம் அப்படின்னா சமூக சீர்திருத்த கருத்தை வந்து அதிகமாக வந்து வலியுறுத்தியிருக்காரு. இவருக்கு வந்து மக்கள் கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. திரையிசை பாடல்களில் பார்த்தோம் அப்படின்னா உழைப்பாளிகளோட உயரை வந்து இவர் வந்து போற்றியிருக்காரு. ஓகே, நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக செய்யுள், உரைநடை, இலக்கணம், ஷார்ட்கட் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.